அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகனும் அருணகிரியும், எவ்வளவு அழகான தலைப்பு! இதில் அழகனையும் நாம் பார்க்கிறோம், அருணகிரியும் பார்க்கிறோம். அவர் எந்த தலத்தில் பாடியிருக்கிறாரோ அந்த தலத்தை பற்றி விவரத்தையும் நாம் கண்டு களிக்கின்றோம். இன்று எந்த தலத்திற்கு போகப் போகிறோம்? திருத்தணிகை. திருத்தணிகையில் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி, எது நலியாதபடி? நோய்கள் நலியாதபடி முருகன் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் அவனை பணிந்து வணங்க போகிறோம். இதோ பாடல் வரி வடிவத்தில் நாம் காணப்போகிறோம். இருமல் உரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விஷமே, நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடே, பெருவயிறு ஈழை எரிக்குலை சூலை பெருவலி வேறும் உள நோய்கள், பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உன தாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி, வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே, தரு நிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா, ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலே மேவு பெருமாளே. அந்த பெருமாளை கண்டுவிட்டீர்களா? வரி வடிவத்தில் கண்டு களித்திருப்பீர்கள். அதே பெருமாளை நாம் இசை வடிவில் கண்டு களிக்கப் போகிறோம். இருமலுரோக முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே, நிரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே, இருமலுரோகம் முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே, நிரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடு, பெருவயிரீளை எரி கூலை சூலை பெருவலிவேறும் உள நோய்கள், பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே, பெருவயிரீளை எரி கூலை சூலை பெருவலி வேறும் உள நோய்கள், பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி, வரும் ஒரு கால வைரவராட வடி சுடலேலை விடுவோனே, வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி, வரும் ஒரு கால வைரவராட வடி சுடலேலை விடுவோனே. நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே முருகா என வேண்டுகிறார் அருணகிரிநாதர். இவையெல்லாம் நமக்காகத்தான் பாடுகிறார். அதை நாம் முதல் பாடலிலேயே உணர்ந்திருப்போம். இப்பொழுது நாம் பழகிவிட்டோம் அல்லவா? அருணகிரிநாதரும் நம்முடன் சேர்ந்து விட்டார், அவருடன் நாமும் சேர்ந்து விட்டோம். அருணகிரிநாதர் தன்னலம் பாராதவர், எத்தனை வியாதிகளின் பெயரை சொல்லி இருக்கிறார் என்று உங்களால் கூற முடியுமா? முடியவே முடியாது. அத்தனையும் அவர் ஒருவருக்கே வந்திருக்குமா? அதுதான் இல்லை. முருகனின் அருளால் அப்பா இந்த உலகில் இவை போன்ற வியாதிகள் இருக்கின்றன, அவை தீர்வதற்கு மருந்து இருந்தாலும் உலகத்திற்கெல்லாம் வைத்தியனாக நான் திகழ்கிறேனே, என்னுடைய தாள்கள் உனக்கு நினைவுக்கு வரவில்லையா? என் புகழ் பாடுங்கள், உங்களை காப்பாற்றுகிறேன். எந்த விதத்தில் அமைந்ததுதான் இந்த பாடல்! இப்பொழுது பாடலின் உட்பொருளை நாம் நன்கு கவனித்து அதை மனதில் கொள்ள வேண்டும். பார்க்கலாமா? இருமல் உரோக முயலகன் வாதம். இருமலுரோக என்று இருக்கிறது. இருமல் உரோக முயலகன் வாதம் என்று நாம் படிக்க வேண்டும். இருமலிலேயே பல வகைகள் இருக்கின்றன, யாவருக்கும் தெரிந்ததுதான்.
ஆஸ்துமா இருக்கிறது, முகழற்சி இருக்கிறது, கக்குவான் இருக்கிறது, இப்படி பல இருமல்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய். வலிப்பு நோய் என்றால் இழுப்பு நோய் என்று கூறுவார்கள். சிலர் தெருவில் கூட விழுந்து கிடப்பார்கள். அவர்களுக்கு இரும்பை கையில் கொடுத்தால் அது அடங்கிவிடும் என்று கூறுவார்கள். அந்த முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய். எரிகுண நாசி. எரி எரியும் தன்மை. எரி குண, குணம் என்றால் என்ன? தன்மை. எரியும் குணம் உள்ள நாசி. நாசி என்றால் என்ன? மூக்கு. அந்த எரியும் தன்மை எப்பொழுது பார்த்தாலும் எரிந்து கொண்டே இருக்குமாம். எரிந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? கண்ணிலிருந்து நீர் வரும். கண்ணிலிருந்து நீர் வந்தால் என்ன ஆகும்? தலைவலி வரும். தலைவலி வந்தால் என்ன? உடல் நலிவுற்று இருக்கும். அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் ஒன்றுக்கொன்று சங்கிலி போல் இணைந்து இருக்கிறது. அதனால் எந்த நோயுமே வரக்கூடாது என்று முருகனிடம் வேண்டுகிறார். எரிகுணநாசி என்றால் எரியும் தன்மை உள்ள மூக்கில் வரும் நோய். விஷமே விஷநோய். விஷநோய்கள் என்றால் என்ன? அது விஷக்கடியாகவும் இருக்கலாம், விஷக்காற்றினால் வருவதாகவும் இருக்கலாம். எப்படியோ விஷத்தால் வரும் நோய்கள். நீரிழிவு. நீரிழிவை சர்க்கரை வியாதியே என்று கூறுவார்கள். அல்லது மலம் கழிப்பது. அடிக்கடி மலம் கழிப்பது, அதாவது சிறுநீரை கழிக்கிறார்களே, நீரிழிவு. சிறிது சிறிதாக இழிந்து கொண்டே இருக்குமா? கடினம். உடல் என்று வந்து விட்டால் மலங்களை எல்லாம் வைத்து அடைத்து நம் உடலை தந்து விட்டான். உயிரையும் வைத்து தந்திருக்கிறான் ஆண்டவன். அதில் நோய்கள் வந்து விட்டால் நோய்களும் இருக்கின்றது. சில பேருக்கு வெளிப்படுகிறது, சில பேருக்கு அப்படியே அடங்கி இருக்கிறது. சர்க்கரை நோய். நீரிழிவு என்றால் சர்க்கரை நோயையும் குறிக்கும். அல்லது மலம் கழிப்பது போன்ற அந்த அது சம்பந்தமான சிறுநீர் கழிப்பது போன்ற நோயாகவும் இருக்கலாம். விடாத தலைவலி. தலைவலியில் ஒத்தை தலைவலி, இரட்டை தலைவலி, மண்டை வலி என்று வலிகள் இருக்கின்றன. இந்த விடாத தலைவலி என்று வந்துவிட்டால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வாந்தி எடுத்து பிறகு அவர்கள் சிறிது நேரம் படுத்து இருந்தால், தலையை கட்டி கொண்டு படுத்திருந்தால்தான் இந்த விடாத தலைவலி சிறிது நேரம் கழித்து சரியாகும். ஆனால் இதற்கு மருந்தே கிடையாது. இவர்களுக்கு அடிக்கடி இந்த விடாத தலைவலி வரும். தலையை ஒரு துணியால் கட்டி கொண்டு படுத்தால் சிலருக்கு சரியாகும், சிலருக்கு வந்து எடுத்தால் தான் சரியாகும் என்று கண்டோம். எத்தனையோ விதமான தலைவலி இருக்கிறது. அப்படி என்றால் ராவணனுக்கு எப்படி தலைவலித்திருக்கும்? எழுக்கள மாலை இவையோட இப்பொழுது கிடையாது, சிலருக்கு தான் இருக்கிறது. அது அதை தகர்த்து விட்டார்கள் மருத்துவர்கள். கழுத்தை சுற்றி மாலை போல் உண்டாகும் புண்ணுக்கு எழுக்கள மாலை என்று கூறுகிறார். இக்காலத்தில் அதிகமாக இந்த வியாதி இல்லை. பெருவயிறு என்றால் அதிலேயே இருக்கிறது பொருள். வயது பெரிதாக ஆகிவிடுமா? மகோதரம் என்று கூறுவார்கள். அநேகமாக இது மேல்நாட்டில் ஏழைகளின் காணலாம். ஏழைகளை அப்படித்தான் இருப்பார்கள். ஒன்றுமே போட்டுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அப்பொழுது வயிறு பெரிதாக தெரியும் நமக்கு. ஈழை. ஈழை என்றால் என்ன? நுரையீரலில் கோழை. இது மிகவும் அபாயமானது. ஏனென்றால் இது எளிதாக இதயத்துக்குள் புகுந்துவிடும். கோழை புகுந்து விட்டால் அதுதான் கடைசி. யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கோழை இதயத்தில் புகுந்து விட்டால் அது மாற்றுவது, அதை எடுப்பது கடினம். சிலருக்கு நடுவயது தரக்காரர்களுக்கு அப்படி இருந்ததுனால் அடிக்கடி வைத்திய சாலைக்கு சென்று அந்த கோழையை எடுத்து வர வேண்டும். எடுத்து மருத்துவர்களுக்கு தெரியும் அதை எப்படி எடுப்பது என்பது. அதனால் அது ஆளையே முழுங்கிவிடும் தன்மையானது இந்த ஈழை. எரி குலை என்றால் என்ன? எரியும் ஈரல் குலை. குலை இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் எரியுமா? அல்லது நெஞ்சரிச்சல். நெஞ்சரிச்சல் மிகவும் அபாயமானது. நெஞ்சரிச்சல் தானே என்று யாருமே, சிறுவயதாக இருந்தாலும் சரி, பெரிய வயது கடந்தாலும் சரி, அப்படியே இருக்கக்கூடாது. நெஞ்சரிச்சல் இருந்தால் கை வைத்தியமும் கூடாது. உடனே டாக்டரை அண்ட வேண்டும். சாதாரணமாகவும் இருக்கலாம். அல்லது அந்த இதய துடிப்பு நின்றுவிடும் தருணமும் வர காரணமாகவும் இந்த நெஞ்சரிச்சல் இருக்கலாம். இதெல்லாம் அறிகுறிதான். இதுவே அதுதான் என்று நாம் கூற முடியாது, அறிகுறிதான். அதனால் நெஞ்சரிச்சல் சும்மா இருத்தல் கூடாது. இது இதயத்திற்கு வினை உண்டாக்கும். சூளை. அடுத்த நோய் என்ன? சூளை. தீராத வயிற்று வலி நோய். இந்த சூளை நோயால் அப்பர் அவதிப்பட்டார் என்று யாவருக்கும் தெரியும். திருமுறை பாடியவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர் அப்பர் சூளை இந்த வியாதியினால் எப்படி சைவத்துக்கு மாறினார் என்பதும் தெரியும்.
பெருவலி ஆகிய பெருவலிகளுடன் நீங்கள் சொல்லப்படாத மற்ற நோய்கள் இருக்கிறது. அத்தனை நோய்களையும் சொல்ல முடியாது. சில நோய்களுக்கு நமக்கு பெயரே தெரியாமல் இருக்கிறது, அது வந்துவிட்டு போகிறது. சில நோய்கள் தீராத நோய்களாக இருக்கின்றன. சில நோய்களை மற்றவர்களை தாக்குகிறது. அதனால் இப்படிப்பட்ட நோய்கள் அதை சேர்த்து கொண்டு நாம் முருகனிடம் வேண்டலாம். அதாவது இந்த நோய்கள் என்னை சேராமல் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நான் அதை கொடுக்காமல் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நோய் வந்திருக்கிறதே, யாவருக்கும் உங்களுக்கு தெரியும், அது சிறிய அளவு கிருமியினால் அது எப்படி புகுகிறது, யார் மூலமாக வருகிறது என்றும் இதுவரை யாருக்கும் தெரியாத புதிராக இருக்கிறது. வந்துவிட்டால் இப்படியே பரவி முதலில் ஆளை கொன்று விட்டது. ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் இருந்தால் மூன்று பேரும் இறந்துவிட்டார்கள். இப்பொழுது அதனுடைய சக்தி சிறிது குறைந்து வருகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்காக நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் அதனை அந்த கிருமியை சிறிய கிருமியை துரத்த முடியாதா என்ன? முருகனை வேண்டுங்கள், அது தானே நம்மை விட்டு விலகிவிடும். அப்படி இதை போல வேறும் உளநோய்கள் என்று கூறுகிறார். உளநோய்கள் என்றால் என்ன? உடம்புக்கு மட்டும்தான் வருகிறதா நோய், உள்ளத்துக்கும் வருகிறது. உள்ளத்துக்கு நோய் வந்தால் சிலர் என்ன செய்கிறார்கள், தற்கொலைக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள், தற்கொலையே செய்து கொள்கிறார்கள். உளநோய்கள் பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள் சிலர், அவர்களுக்கெல்லாம் உளநோய்கள் வருகின்றன. இதற்கெல்லாம் மருந்து இருக்கிறது. உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன நோய் வந்தாலும் கவலைப்படக்கூடாது, மனதிடம் இருக்க வேண்டும். மனம் திடம் இருந்து மருத்துவரிடம் சென்றால் இந்த காலத்தில் அதற்கு எல்லாமே சரியாக ஆகிவிடுவதற்கு மருந்துகள் இருக்கின்றன. அதனால் வேறும் உள நோய்கள் என்றால் அந்த நோய்கள் உள்ளத்தில் வரும் நோய்களும் உள்ளத்தில் கொள்ளும் உளைச்சல் நோய் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒரு வாகனம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கவில்லையே என்று ஒரு உளைச்சல். அந்த உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது, பொறுமை வேண்டும். பொறுமை இருந்தால் அந்த வாழ்வு அப்படியே அமைதியாக செல்லும். இது இன்று மட்டுமா, பிறவிகள் தோறும் நான் எவ்வளவோ பிறவி எடுக்க போகிறேன். இப்பொழுது இறப்பேன், மறுபடியும் வேறு உருவம் எடுப்பேன், பிறகு இறப்பேன், பிறகு பிறப்பேன், இப்படியே பல பிறவிகள் எடுக்கப் போகிறேன். இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை முருகா, எந்த பிறவி எடுத்தாலும் இந்த நோய்கள் என்னை வாட்டாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று கூறுகிறார். அத்தனை பிறவிகளும் என்னை நலியாதபடி என்னை பீடித்து என்ன செய்கிறது, நான் நலிந்து விடுகிறேன். நலிந்து விடுகிறேன் என்றால் என்ன, எழும்ப முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, தூக்கமும் வராது. சரி, தூங்கலாம் என்றால் தூக்கமும் வராது, ஒரு செயலிலும் ஈடுபட முடியாது. மற்றவர்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் உன தாள்கள் அருள்வாயே, பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி என்னை பீடித்து நான் நலிந்து விடாதபடி உன்னுடைய இரண்டு திருவிடுகளை தந்தருள்வாயாக முருகா என்று கூறுகிறார். அது அவருக்கு மட்டும் கூறவில்லை, இத்தனை உலகத்தில் உள்ள எத்தனை பிணிகள் இருந்தாலும் யாவருக்கும் வரக்கூடாது, வந்தாலும் அது சீக்கிரமே தீர்ந்து போய்விட வேண்டும். எது நோய்கள் தீர வேண்டும் என்று நமக்காக அவர் வக்கீலாக அவர் முருகனிடம் வேண்டுகிறார். அநேக இசைப்பாடி அடுத்தது அசுரர்களை பற்றி கூறுகிறார். வரும் ஒரு கோடி அசுரர் பத்தாத்தி. பத்தாத்தி என்றால் நாலு, காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை என்று இருந்தன் அல்லவா, இப்பொழுது காலாட்படை. காலாட்படையில் எவ்வளவு பேர் கோடி அசுரர்கள், அவர்கள் எல்லாம் இறந்துபட்டனராம். உன் அவரை முருகனை எதிர்த்து வந்த அசுரர்கள் காலாட்படை மடிய இறந்துபடவும் அழியவும் என்ன ஆச்சு, என்ன ஆயிற்று? அழிந்ததுனால் அங்கு இருக்கும் அந்த போர்க்களத்தில் அந்த பிணங்களை பார்த்தவுடனே போர்க்களத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்கும், அதெல்லாம் நடனமாடுமாம். அநேக இசைப்பாடி அநேக வீரப்பாட்டுக்களை பாடிக்கொண்டும் வரும் ஒரு காலபைரவராட. காலபைரவர் யார்? சிவபெருமானின் ஒரு அம்சம். ஒரு காலபைரவர் சிவபெருமானின் அம்சம், போர்க்களத்தில் நடனமாடுவார். போர்க்களத்தில் மட்டும்தான் இருப்பார். வடிசுடர் வேலை விடுவோனே, இவன் வடிசுடர், வடின வடிவுடைய அல்லது கூர்மையான ஒளி நிரம்பிய அந்த வேலை விட்டதனால்தான் மற்றவர்கள் அழிந்தார்கள். அந்த அழிந்து பிணமாகியவுடன் உடனே இந்த
பைரவர் இருக்கிறாரே அவர் வந்து ஆட பேய்கள் வந்தது, அழகை வந்தது, அது வந்தது, இது வந்தது, எல்லாம் வந்து எல்லாருக்கும் அவர்களுக்கு தின்பதற்கு பிணம் கிடைத்தது என்று அவர்கள் ஆவலாக இருந்தார்கள் என்று கூறுகிறார். வடிசுடர் வேலை விடுவோனே, வேலையை விட்டு அவர்களை கொல்லவில்லை என்றால் எங்கள் பிணங்கள் நிறைந்திருக்காது என்று கூறுகிறார். தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்த்தி கற்பக தரு என்றால் என்ன, இந்த இடத்தில் கற்பக விருட்சத்து, கற்பக விருட்சம் எல்லாமே கொடுத்து விடும், நாம் அங்கே நின்றாலே எல்லாமே கொடுத்து விடும், அதனால் வாழ்க்கை வசதியாக இருந்தார்கள். அதன் நீழலில் உரை முகில் ஊர்தி, முகில் ஊர்தி என்றால் என்ன, முகில் என்றால் மேகம், மேகத்தை வாகனமாக கொண்டவன் யார், இந்திரன். இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தான். தரு தீரு மாதின் மணவாளா, அவன் என்ன செய்தான், முருகன் சூரனை வென்றான் அல்லவா, வென்று தேவர்களுடைய இடத்தை அதாவது அவர்களுடைய ஊரை திருப்பி கொடுத்து அவர்கள் சொத்தை எல்லாம் எழுந்தார்கள், அந்த சொத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிறையிலிருந்து மீட்டு அவன் இந்திரனை வாழ வைத்தான். அதனால் அதற்கு ஈடாக இந்திரன் என்ன செய்தான், தரு திரு மாதின் மணவாளா, இந்திரன் தரு, இந்த தரு எது கொடுப்பது, அந்த தரு எது மரம், தரு திருமாதின், திருமாதின், திரு என்றால் லக்ஷ்மி, லக்ஷ்மி மானாக இருந்தாள் அல்லவா, அந்த மானாக இருந்தவளுக்கு பிறந்தவள் தான் குறப்பெண். ஆனால் இந்த லக்ஷ்மி இருக்கிறாளே, திருமால் லக்ஷ்மி இருக்காள், அவர்களுடைய பெண் தான் இந்த தேவியானை. தேவியானை சுந்தரவல்லி அமிர்தவல்லி என்று கூறுவார்கள். தேவியானின் மணவாளனே, அல்லது திரு என்றால் அழகு என்றும் வைத்துக் கொள்ளலாம். அந்த அழகான மாதின் மணவாளனே, கணவனே, ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு, கடலால் சூழப்பட்ட இந்த பூவின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் தனிமலை மேவி பெருமாளை திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று கூறுகிறார். இந்த பாடலில் பல நோய்களை பற்றி கூறுகிறார். இன்னும் பல நோய்கள் உலகில் விரிந்து மக்களை தாக்குகின்றன. சில நோய்களை என்ன செய்கிறது, வந்து அறிகுறியே இல்லாமல் சென்றுவிடும். சில நோய்களை உடலை உருக்கி விட்டு செல்லும். ஆனால் சில நோய்களை அவர்கள் உயிரையே வாங்கிவிடும். அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்லும், வந்து பரவிவிடும். இவ்வாறு நோய்கள் வராமல் தடுப்பதற்காக நாம் இறைவன் அடியை இறைஞ்சு வேண்டும். இன்று நாளை மட்டுமா நமக்கு நோய் வரக்கூடாது, என்றென்றும் வரக்கூடாது, எவ்வளவு பிரிவுகள் எடுத்தாலும் வரக்கூடாது என்று அவர் கூறுகிறார். அதனால் பாதுகாப்பாக நீதான் உன் தாளை தர வேண்டும் என்று கூறுகிறார். எத்தனை அருளாளர்களுக்கு நோய் வந்திருக்கிறது. புகழனார் மாதினியாருக்கும் பிறந்த புகழனார் மாதினியார் என்றிருந்தார்களே, அவர்களுக்கு பிறந்த அப்பன் என்று கூறுவார்கள். மருள்நீக்கியார் இருந்தார், மருள்நீக்கியார் என்ற பெயருடன் இருந்தார். அவர் தர்மசேனன் என்ற பெயரில் சமண மதத்தை தழுவினார். பிறகு அவருக்கு சூளை நோய் வந்ததால் அந்த சமணர்கள் செய்த சிகிச்சைகள் பலனளிக்காது. திலக்கவதி சொல்லியபடி சிவன் கோயில் சென்று கூற்றாயனவாறு விளக்க வீர் என்ற பதிகத்தை பாடி அவர் சைவத்தை தழுவினார். இப்படியாக இருக்கும் பொழுது ஆதிசங்கரர் என்ன செய்தார், சுப்பிரமணிய புஜகம் பாடினார். ஆதிசங்கரருக்கு வயிற்று வலி வந்தது, அதனால் திருச்செந்தூரில் பாடினார். அபஸ்மார குஷ்ட சயார்ச்ச பிரமேக ஜுவரோன் மாத குல்மாத்தி ரோஹான் மகாந்த பிசாசாஸ்த சர்வே பகவத் பத்ரபூதி விலோக்கிய க்ஷணாத் தாரகாரே திரவந்தே என்று. ஆதிசங்கர பெருமானுக்கு உடலை வருத்தும் நோய் உண்டாயிட்டு திருச்செந்தூர் வந்தார். பன்னீரிலை விபூதியை தெளித்து கொண்ட பிறகு இந்த வெகு விரைவில் அந்த நோய் குணமாயிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய பேரில் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இதனுடைய பொருள் என்ன என்றால், இலை விபூதியை கண்டாலே கால் கை வலிப்பு காசநோய் குஷ்டமுதிரி எல்லா நோய்களும் நீங்கிவிடும், எந்த விதமான செய்வினைகள் பூதம் பிசாசு தீவினை யாவும் விட்டு விலகிவிடும் என்று இதில் கூறுகிறார். இது மூன்று விதத்தால் நாம் இந்த நோயை குணப்படுத்தலாம். மந்திர ஜபம் ஔஷதம் என்று, மந்திரம் ஜபம் ஔஷதம் இது மூன்று நாளும். இப்படித்தான் நாராயண பட்டத்திரியை பற்றி அவருக்கும் தெரியும், அவர் நாராயணியும் எழுதினார். நாராயண பட்டத்திரி தனக்கு தன்னுடைய குருவான குருவின் வாத நோயினால் துன்பப்படுவதை பார்த்து அதை தான் ஏற்றுக்கொண்டு அவர் மகாவிஷ்ணுவிடம் 100 பாடல்கள் பாடினார். மகாவிஷ்ணு கடைசியில் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அவருடைய இந்த வயிற்று வலியை போக்கினார் என்று யாவரும் அறிந்ததே தான். இருமலு ரோதமுயலகன் வாதம் ஏறி குணநாசி விடமே நிரிழி உவிடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு இருமலு ரோகம் உயல்
ஆசி விடமே நிரிடி புவிடாத தலைவலி சோகை எழு களமாலை இவையோடு பெறுவ இருளை எரி கூலை சூளை பெறுவலேறும் குள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே பெறுவ இருளை எரி கூலை சூளை பெறுவலே வேறும் குள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியப்பனேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடலேலை விடுவோனே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியப்பனேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராடவடி சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீது உரை மூகிலூர்தே தரு திருமாதின் மணவாழ செலவிடை பூவி நடுவினில் வீறு தனி வலை மேவு பெருமாளே தருநிழல் மீதில் பூரை மூகிலூர்தி தரு திருமாதி மணவாழ செலவிடை ஊவி நடுவினில் வீறு தனி மலை மேவு பெருமாடு நோய்கள் பிறவிகள் தோறும் நலியாதபடி உணர்தாள்கள் அருள்வாயே. நாமும் முருகனிடம் கெஞ்சி கேட்டு நமக்கு மட்டுமல்ல நம் உறவினர்கள் நம் கிளைகள் நம் வாரிசுகள் நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய சுற்றத்தார்கள் நம்முடைய சகோதரர்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பிணி என்பது வரக்கூடாது, வந்தால் அது சீக்கிரமே சரியாகிவிட வேண்டும் என்று நாமும் வேண்டி முருகனே வேண்டி நிறைய திருப்புகள் பாடலாம். நன்றி, வணக்கம்.